எத்தனை மூட்டை சிமெண்ட் ஆச்சு, எவ்வளோ ஸ்டீல் ஆச்சு, மணல் ஜல்லி இதுக்கெல்லாம் எவ்வளோ ப்ரைஸு, வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 செங்கல் வந்து நம்ம வாங்கியிருந்தோம் பேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும், அதுக்கு வந்து 80,000 ரூபாய் இருக்குது. செங்கலுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இந்த மூணு கலர் இருக்கிற கல்லையுமே எடுத்து அதை வந்து ஊற வச்சு எவ்வளோ வந்து தண்ணியை உறிஞ்சுது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த கல் எவ்வளோ வெயிட் கூடியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். 3,271 கிராம் இருக்குது. அடுத்தது எம் சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 14 யூனிட் வாங்கியிருக்கோம், அதனுடைய ரேட் வந்து 56,000 ரூபா. எம் சாண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்த குவாலிட்டியில் இப்போ கொடுக்கறது இல்லை. மூணு மணியுமே மூணு வாட்டர் பாட்டிலில் ஃபில்லப் பண்ணுறோம். எவ்வளோ ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னா, வாட்டர் பாட்டிலை மூணாக பிரித்து அது மூணில் ஒரு பங்கு வந்து மண்ணை ஃபில்லப் பண்ணுறோம். மண்ணை அதில் டஸ்ட்டு எவ்வளோ கலந்துருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மேலே தங்கியிருக்கும், அதனுடைய அளவு எவ்வளோ அப்படின்றத நம்ம கணக்கு பண்ணணும். அப்புறம் அந்த கிரேடு பீம் போடுவோம் பார்த்திங்களா, அது சைடு வைக்கிறதுக்காக அந்த ஷீட் வாங்குவாங்க இல்லையா, அது வந்து நிறையா வந்துடுச்சு எக்ஸ்ட்ராவாக. அதில் இல்லாமல் வேலையும் அந்த அதில் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு அப்படின்ற காரணத்தில் அதுக்கு வந்து சேர்த்து ஒரு 6,500 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க. அங்கே மூமெண்ட் போட்டதுக்கப்புறம் அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சாண்டை வச்சு ஃபில்லப் பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து எம் சாண்டு வேஸ்ட் அதை யூஸ் பண்ணி ஃபில்லப் பண்ணுறோம். அந்த எம் சாண்டு வேஸ்ட் வந்து 6 வாங்கியிருந்தோம், ஒரு லோடு வந்து 4,000 ரூபா, டோட்டலாக 24,000 ரூபா அதுக்காச்சு. இது மாதிரி நிறைய செலவுகள் வந்திருக்கு, இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடு ஸ்டார்ட் பண்ணி கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்றது ஏற்கனவே நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அடுத்த ஸ்டேஜ், அதாவது பேஸ்மெண்ட் ஸ்டேஜில் என்னென்ன விஷயங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். இப்போது பேஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அதுக்கான செலவு எவ்வளோ அப்படின்றத பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ செலவு எவ்வளோ ஆச்சுன்னு குத்து மதிப்பாக சொல்லாமல், எத்தனை மூட்டை சிமெண்ட் ஆச்சு, எவ்வளோ ஸ்டீல் ஆச்சு, மணல் ஜல்லி இதுக்கெல்லாம் எவ்வளோ ப்ரைஸு, பட்ஜெட்டு கம்மி பண்ணுறதுக்காக என்ன மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்ணோம், அந்த மெட்டீரியலுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வீட்லேயே நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்களை பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பேஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய செலவுகள் இருக்குது, முக்கியமாக மெட்டீரியலுடைய செலவு தான் இதில் அதிகமாகவே இருக்கும். நம்ம மெட்டீரியல் என்னென்ன வாங்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செங்கல், செங்கல் வாங்குறது இங்கே என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்க, நம்ம என்ன ரேட்டுக்கு வாங்கும்போது இருந்ததுன்னா ஒரு செங்கல் வந்து 8 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ அந்த செங்கல் நம்ம வந்து வாங்கணும், ஒரு 2-3 இடத்துல மாற்றி மாற்றி தான் வாங்கணும். அந்த செங்கலுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்கு பார்த்த உடனே நமக்கு தெரியும், கலரை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ நமக்கு வந்த கல்லுலேயே பார்த்திங்கன்னா மூணு டிஃப்ரெண்ட் கலர் இருந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லைட் கலரு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த புகை அடித்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பாதி கலரில் இருக்கக்கூடிய கல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓரளவுக்கு ரெட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு கல். இந்த மூணையுமே வந்து டெஸ்ட் பண்ணால் அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா செங்கல் எடுத்து மேலேருந்து நம்ம அதாவது இந்த ஷோல்டர் அளவுக்கு இருக்கிற உயரத்துலேருந்து கல்லை கீழே போட்டு உடையதாலையான்னு செக் பண்ணுறது, ரெண்டு கல்லை தட்டி பார்த்து சவுண்டு நல்லா வருதா அப்படின்றத செக் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களை பார்த்துட்டோம். நம்மளே கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதெல்லாம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா செங்கலில் ஊற வச்சோம்னா 24 மணி நேரம் கழித்து அது வந்து எவ்வளோ தண்ணியை உறிஞ்சிருக்கு, அதனுடைய பர்சன்டேஜ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 15-20 இருந்தால் ரொம்ப நல்லது, அதாவது 15 இருந்தால் ரொம்ப நல்லது, மேக்ஸிமம் மிஞ்சி போனாக்கா ஒரு 20% கூட இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம இந்த மூணு கலர் இருக்கிற கல்லையுமே எடுத்து அதை வந்து ஊற வச்சு எவ்வளோ வந்து தண்ணியை உறிஞ்சுது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மூணு விதமான கல் எடுத்து இப்போ நம்ம வந்து முன்னாடி எவ்வளோ வெயிட் இருக்குது, நல்லா ஊறினதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த லைட் கலர் கல் எவ்வளோ வெயிட் அப்படின்னு செக் பண்ணிடுவோம். 3,030 கிராம் இருக்குது, அதாவது 3 கிலோ 30 கிராம் இருக்குது இந்த கல். இப்போ அடுத்தது இந்த கல், பாதி பாதி வேறு கலராக இருக்குது இல்லையா, அந்த கல் 2,855 கிராம் இருக்குது, கிட்டத்தட்ட 2.9 கிலோ. அடுத்து மூணாவது கல் ஃபுல்லாக ரெட்டாக இருக்கிற கல், இந்த கல்லும் கிட்டத்தட்ட 2.9 கிலோ தான் வருது, 3 கிலோ கிட்ட கூட வரலை. இப்போ இந்த செங்கலை வந்து நம்ம 24 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம், நேற்று 12 மணிக்கு ஊற வச்சோம், இன்றைக்கி வந்து இப்போ 12 மணி ஆகிடுச்சு. இப்போ இதனுடைய வெயிட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு லைட் கலரில் இருந்தால் அந்த கல், இப்போ இது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். 3,369 கிராம் இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கருப்படித்த மாதிரி இருந்த கல், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த கல் எவ்வளோ வெயிட் கூடியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். 3,271 கிராம் இருக்குது. இப்போ அடுத்தது மூணாவது கல், இது வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக ரெட் கலரில் இருந்த கல், இது 3,220 கிராம் இருக்குது. இப்போ அந்த கல்லுடைய எடையை வந்து நம்ம முன்னாடி டெஸ்ட் பண்ணது, தண்ணிக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணது, இது நமக்கு கிடைச்சிருச்சு. அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ முன்னாடி இருந்த வெயிட்டு, இப்போ கூடன வெயிட்டு, இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணி ஒவ்வொரு கல்லுக்குமே போட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் வெயிட்டில் இருந்த கல் இருக்குது பார்த்திங்களா, அதனுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 339 கிராம் வருது. பர்சன்டேஜ் கணக்குப்படி நம்ம பார்க்கும்போது 11.2% வெயிட் வந்து கூடியிருக்கு, ஆக 15 தான் இருக்குது. அடுத்த கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த புகாடிச்ச கல், அதனுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 386 கிராம் வந்து டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு, அதனுடைய பர்சன்டேஜ் கணக்கு பார்த்திங்கன்னா 13.4% வந்திருக்கு. அதே மாதிரியே மூணாவது கல் ஃபுல்லாக அந்த ரெட்டிஷாக இருந்தது இல்லையா, அது
அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12.3% வந்திருக்கு. ஆக இதில் மூணு கல்லில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 15% தாண்டலை. அதனால் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுலேயே கம்மியான பர்சன்டேஜில் ஆனது பார்த்திங்கன்னா அந்த லைட் கலரில் இருக்கக்கூடிய கல், அதாவது ஃபுல்லாக ரொம்ப ரெட்டிஷாக இல்லாமல் கொஞ்சமாக லைட் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அந்த கல் தான் கம்மியான பர்சன்டேஜில் தண்ணியை உறிஞ்சிருக்கு. ஆக கலரை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுறது அப்படின்றது, ரொம்ப ரெட்டிஷாக இருக்கிற கல் நல்லாயிருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது கொஞ்சம் இதுவான விஷயந்தான். ஓரளவுக்கு வந்து நல்லா வெந்த கல் கூட அதை விட கொஞ்சம் கம்மியான கலரில் கூட இருக்கலாம். இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டெஸ்ட்டு இதோட சேர்த்து நீங்கள் கம்பேர் பண்ணி கல்லுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எம்சாண்டு வந்து ஸ்டார்டிங்கில் எம்சாண்ட் வந்த புதுசில், அதாவது அதிகமாக ஆற்று மண்ணை ஸ்டாப் பண்ணி எம்சாண்ட் வந்த புதுசில் ஒரு மாதிரி குவாலிட்டி நல்லாயிருக்கும் எங்கே வாங்கினாலுமே. இப்போ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிறது இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 15,000, அதாவது 4 யூனிட் ஒரு லோடாக வரும் இல்லையா லாரியில், அது வந்து 15,000 ரெண்டு இடத்துல வாங்கியிருந்தோம். அதே மாதிரி 16,000 அது மாதிரி ஒரு மண், மூணு மண் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த மூணு மண்ணுடைய குவாலிட்டியும் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் செக் பண்ண போகிறோம். இப்போ இதை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மண்ணையுமே மூணு வாட்டர் பாட்டிலில் ஃபில்லப் பண்ணுறோம். எவ்வளோ ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னா, வாட்டர் பாட்டிலை மூணாக பிரித்து அது மூணில் ஒரு பங்கு வந்து மண்ணை ஃபில்லப் பண்ணுறோம். மண்ணை ஃபில்லப் பண்ணிவிட்டு அதில் வந்து தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி நல்லா குளிக்கிறோம். நல்லா குளிக்கிட்டு அதை பாட்டில் வந்து அப்போ வச்சிடணும். வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து, ரெண்டு மணி நேரம் கழித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மண் வந்து செட்டில் ஆகிடும். அதில் டஸ்ட்டு எவ்வளோ கலந்துருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மேலே தங்கியிருக்கும், அதனுடைய அளவு எவ்வளோ அப்படின்றத நம்ம கணக்கு பண்ணணும். இப்போ இந்த மூணு இதுக்குமே வந்து நம்ம அந்த அளவை வந்து நம்ம கணக்கு பண்ணிட்டோம், மிஷர் பண்ணிட்டோம் டேப் வச்சு. இப்போ இது மூணுத்துலேயுமே அந்த டஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, டஸ்ட்டோ இல்லை வேறு ஏதாவது பார்ட்டிகல்ஸோ கலந்துருக்கு மணலில் அப்படின்னா அதெல்லாம் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதால மேலே வந்து தங்கிரும். இப்போ அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்றத நம்ம கணக்கு பண்ணணும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 15%க்குள்ளே இருந்தாக்கா அது நல்ல மண். இப்போ அதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலே எவ்வளோ தங்கியிருக்கோ அது அது வந்து ஒரு பாட்டிலில் பார்த்திங்கன்னா 4 mm இருக்குது, கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 mm இருக்குது, அதாவது நல்ல மண் 80 mm இருக்குது. டோட்டலாக இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா 84 mm. இப்போது அந்த 4 mm டஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து 4 ÷84 × 100 போட்டிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பாட்டிலில் 4.76% இருக்குது சரிங்களா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில வீடியோக்களில் எப்படி போட்டிருந்தாங்கன்னா மேலே 4 mm இருக்குது கீழே 80 mm இருக்குது அப்படின்னா 4 ÷80 அப்படின்னு போட்டாங்க. அது வந்து தப்பான கணக்கு. டோட்டலாக எவ்வளோ மண் இருக்கோ அதில் தான் இது 4% இருக்குது இல்லையா, அதில் தான் இதில் வந்து 4 mm கலந்துருக்கு. அப்போது 4 ÷84 தான் போடணும், அதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். இதே மாதிரியே பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஒரு மண் 8.75% வந்திருக்கு. கடைசியாக நம்ம மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா 16,000 வாங்கினது, அதாவது 1,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கின மண்ணில் அது வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1.24%, அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக டஸ்ட்டு கலந்துருக்கு. இப்போ இந்த மாதிரி குவாலிட்டியான மண் வந்து வேறு எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல்லேயே நம்ம செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின இடத்துலையும் சரி, பக்கத்தில் ரெண்டு மூணு இடங்களில் விசாரித்தோம் அங்கேயுமே சரி, எம்சாண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்த குவாலிட்டியில் இப்போ கொடுக்கறது இல்லை. ஏன்னா கான்கிரீட்லாம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்சாண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய மண் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதை விட சின்ன மண், அதை விட சின்ன மண், இந்த மாதிரி ஒரு 4 கேட்டகரியில் அந்த மண் வந்து இருக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அந்த ரேஷியோவில் கலந்துருக்கணும். அந்த ரேஷியோவில் நம்ம இங்கே செக் பண்ண முடியாது, லேபில் கொடுத்தா செக் பண்ண முடியும். ஆனால் டஸ்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம சொன்ன மாதிரி இதேமாதிரி வீட்லேயே செக் பண்ணிக்கலாம். இருந்தாலுமே நம்ம பார்க்கும்போதே சில விஷயத்தை கண்டுபிடிக்க முடியுது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே தெரியும் அதில் வந்து எவ்வளோ பெருசு பெருசாக பீஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத நமக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ நம்ம நிறைய இடங்களில் போய் செக் பண்ணணும்னு சொன்னோம் பார்த்திங்களா, அதாவது 15,000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னது, அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மணல்ன்றது கம்மியாக இருக்குது, சின்ன சின்ன மண்ணங்கள் மணல் அப்படின்றது தான் அதிகமாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கட்டு வேலைக்கு ஓரளவு கரெக்டாக இருக்கும், ஆனால் கான்கிரீட்டுக்கு அது வந்து செட் ஆகாது. கான்கிரீட்டுக்கு பெரிய மண்ணும் இருக்கணும் நிறையா, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து ரேட்டை பார்க்காதீங்க, குவாலிட்டியை வந்து இதுமாதிரி பார்க்கும்போது ஓரளவுக்கு தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் டஸ்ட்டு இருக்கா இல்லையான்னு இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீடு கட்டும்போது கொஞ்சம் பட்ஜெட்டாகவும் கட்டணும், அதே சமயம் குவாலிட்டியாகவும் இருக்கணும் அப்படின்றதில் நிறைய பேருக்கு வந்து எந்த சிமெண்ட்டை வாங்கலாம் அப்படின்ற டவுட் வந்து இருக்கும். நம்ம ஏற்கனவே சிமெண்ட்டை பற்றின டீட்டெயில், அதில் என்னென்ன வகை இருக்குது, ஓபிசி, பிபிசி, பிஎஸ்சி, அப்புறம் பிசிசின்னு வேறு ஒன்று இருக்குது, இதில் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்றது, அதில் என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்றதெல்லாமே நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ இது மூணில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிபிசி அப்படின்றது பூசு வேலைக்கும், ஓபிசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கான்கிரீட் வேலைக்கும் அப்படின்னு பிரித்து வச்சுட்டாங்க. நிறைய பேர் அதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பிபிசிக்கு அடுத்த லெவல் பிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா, அடுத்த லெவல்னால் அதுக்கு முன்னாடி இருக்குது. இப்போ பிஎஸ்சி அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், அதே மாதிரி பிபிசி அப்படின்றதும் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஓபிசி வந்து ரேட் அதிகமாக இருக்கும். அந்த ஓபிசி வந்து ஏன்னு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெண்ட் தான், அது வந்து சீக்கிரம் செட் ஆகிறது, அதோட அதில் ஹீட்டும் அதிகமாக இருக்கும், சீக்கிரம் செட் ஆகிறதாலே அதில் கிராக் வர்றதுக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது பிபிசியும் பிஎஸ்சியும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் செட் ஆகிறது கிடையாது, அதை விட கொஞ்சம் ஸ்லோவாக செட் ஆகிறது, அதில் வந்து கிராக் வந்து கம்மியாக வரும்.
ஓபிசியை கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிபிசியோட பிஎஸ்சியில் இன்னுமே வந்து பெஸ்ட்டான விஷயங்கள் நிறையவே இருக்குது. நான் பிபிசியை கம்பேர் பண்ணும்போது இதில் இன்னுமே அடிஷ்னல் இது ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடு பண்ண அப்படியே நம்ம சொல்லியிருந்தோம், பிஎஸ்சி வச்சு நம்ம பண்ணோம். அதாவது ஜேஎஸ்டபிள்யூவில் பிஎஸ்சி சிமெண்ட் தான் அதிகமாக வருது, அதை நம்ம வச்சு பண்ணியிருந்தோம். இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு நம்ம ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது பேஸ்மெண்ட் லெவல்லருந்தே ஜேஎஸ்டபிள்யூலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்சியிலே கொஞ்சம் குயிக் செட்டிங் இதுவும் கொடுக்குறாங்க. கான்கிரீட் இதுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவைனா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடுன்னு வரும்பொழுது உங்களுக்கு குயிக் செட்டிங் மேக்ஸிமம் தேவைப்படாது. ஏன்னா நம்ம சீக்கிரமாக அவசர அவசரமாக கட்டி முடிக்கணுன்ற அவசியம் வந்து நிறைய பேருக்கு இருக்காது. வீடுன்னும் பொழுது நீங்கள் வந்து அதை விட கொஞ்சம் பொறுமையாக கூட கட்டலாம். இப்போ அதே மாதிரி நீங்கள் ரூஃபு கான்கிரீட்லாம் போடுறீங்க அப்படின்னா 28 நாளைக்கு வந்து உங்களுக்கு க்யூரிங் பண்ணணும். அந்த இதெல்லாம் முட்டுலாம் வந்து பிரிக்க மாட்டாங்க, அதை சென்ட்ரிங் அடிச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பிரிக்க மாட்டாங்க 28 நாளைக்கு. சில பேர் 15 நாளைக்கு வரைக்கும் கூட வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் பிரிக்கிறாங்க. அதுக்குள்ளே நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிடும். ஸ்லோனா ரொம்ப ஸ்லோலாம் கிடையாது. அதனால் நீங்கள் பிஎஸ்சி இல்லை பிபிசி அதை கூட நீங்கள் கான்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணலாம் தாராளமாக. கிராக்கும் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம அதனோட பட்ஜெட்டும் வந்து உங்களுக்கு கம்மியாகும். இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் வந்து 320 ரூபாய்க்கு நம்ம வாங்க ஆரம்பித்தோம். 320 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டுருக்கோம். இப்போ அது ஆல்மோஸ்ட் பேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 200 பேக்கிட்ட செலவாயிருக்கு. இப்போ இதே மாதிரி இந்த சிமெண்ட் தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்போ இந்த ரேஞ்சில் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணணும் ஆனால் குவாலிட்டியாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லா சிமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்சி ஸ்டாண்டர்ட் தான், குவாலிட்டியான சிமெண்ட் தான். ஈவன் வந்து இந்த வலிமை சிமெண்ட்டு அரசு சிமெண்ட்டு அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா சேம் குவாலிட்டியில் தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கம்மியான பட்ஜெட்டில் வேணும்னா நீங்கள் எந்த சிமெண்ட் வேணால் வாங்கிக்கோங்க, அதில் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் எதுவும் இருக்காது. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த 320 ரூபான்றதே உங்களுக்கு 380 ரூபா இல்லை 400 ரூபாய்க்கு நீங்கள் சிமெண்ட் வாங்குறீங்கன்னா ஒரு மூட்டைக்கு உங்களுக்கு எவ்வளோ சேவ் ஆகுது, அப்போ 200 மூட்டைக்கு எவ்வளோ, இல்லை வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் எத்தனை மூட்டை அதில் எவ்வளோ சேவ் ஆகுது அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்டீலு. ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அதே சேம் இது தான். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா செங்கல் மணல் மாதிரி நம்ம அதை வந்து யார் வேணால் மேனுஃபேக்சரிங் பண்ணி விற்கிறதில்ல. ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி விற்கிறாங்க. இப்போ அந்த பிராண்டில் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் சர்டிஃபைடு பிராண்டாக தான் இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஸ்டீலை தான் சேல் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் சிமெண்ட்டும் அப்படின்றதால அதை நீங்கள் எங்கே கிடைச்சாலுமே நம்பி வாங்கலாம். அந்த பிராண்டுக்கான ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நீங்கள் வாங்க முடியும். இப்போ ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரைமரி செகண்டரி ரெண்டு இருக்குது. அதாவது பியூர் அயனை வச்சு பண்ணுறது ஒன்று அப்படின்னு இருக்குது, அதாவது ஃபஸ்ட் டைம் வரக்கூடிய அயனை வச்சு பண்ணுறது. அது 4-5 கம்பெனி தான் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும் என்ன கம்பெனி அப்படின்றது. டாடா, ஜேஎஸ்டபிள்யூ, அப்புறம் வந்து செயிலு, விசாகு, இந்த மாதிரி 4-5 கம்பெனி இருக்குது. இப்போ அதை வந்து செகண்டரி அவங்கக்கிட்டேருந்து பில்லட்ஸை வாங்கி அதை வச்சு டிஎம்டி ராட்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி தான் மற்ற எல்லாருமே. அதில் சில பேர் வந்து சில விஷயங்களை உங்களுக்கு அடிஷ்னலாக சேர்த்து கொடுக்கலாம், இல்லை சேர்க்காமல் கூட கொடுக்கலாம். அதை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு மாறும். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் படி பேசிக்காக இருக்கக்கூடிய குவாலிட்டி எல்லாமே அதில் இருக்கும். சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸை பொறுத்து சில கம்பெனியுடைய ரேட்டு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறுது, அவ்வளோதான். இப்போ இதுலேயுமே நீங்கள் பட்ஜெட்டடாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த இது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக வாங்கி பண்ணலாம், குவாலிட்டியில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நம்ம வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா புல்கிட்டு, அது வந்து நம்ம ஊரில் 60 ரூபா 61 ரூபா இந்த ரேஞ்சிலேருந்து கிடைக்குது. அதே மாதிரி ஸ்டீலோடைய ரேட்டு அப்படின்றது நீங்கள் ஒரு பிராண்ட் வாங்க போகிறீங்கன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டிங்கன்னா அதையுமே ஒரு 3-4 இடத்துல விசாரிக்கணும். நம்மளும் பார்த்திங்கன்னா அது மாதிரி விசாரித்தோம், எந்த இடத்துல 1 ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வந்து 60 ரூபா இருந்தது, ஒரு கடையில் 61 ரூபா, ஒரு கடையில் 61 ரூபா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதோட நீங்கள் வந்து அங்கே போயிட்டு கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம மொத்தமாக வீடு கட்டுறதுக்கு ஃபுல்லாகவே உங்ககிட்ட தான் எடுக்க போகிறோம், ஏதாவது இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. இப்போ அது 1 ரூபா தானே மிச்சமாகுது அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு 8000 கிலோ கிட்ட ஆகும் அப்படின்ற மாதிரி நமக்கு எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 8000 கிலோவுக்கு 1 ரூபானா 8000 ரூபா உங்களுக்கு சேவ் ஆகுது இல்லையா, அந்த அப்படி பார்க்கும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் சேவ் பண்ணும்போது பட்ஜெட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். 16 mm 60 ரூபா வரும். இப்போ உங்களுக்கு 10, 8 அதெல்லாம் போகும்போது 61 ரூபா அந்த மாதிரி 1 ரூபா கூட வரும். இப்போ நம்ம அந்த ஸ்டீல் தான் வாங்கியிருந்தோம். இந்த இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2600 கிலோ, அதாவது பேஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பெல்ட்டு, அதுக்கப்புறம் லிண்டல் மட்டும் இது வரைக்குமே நம்ம சேர்த்து வாங்கிட்டோம். அதுக்கான டோட்டல் அமௌண்ட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 159900 ரூபா, 160000 நம்ம ரவுண்டாக வச்சுக்கலாமே அந்த அமௌண்ட் வந்திருக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பேக்ஸ் 200 பேக் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கான அமௌண்ட்டு 64000 ரூபா. இதில் செங்கல் வந்து பார்த்திங்கன்னா 10000 செங்கல் வந்து நம்ம வாங்கியிருந்தோம் பேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும், அதுக்கு வந்து 80000 ரூபா இருக்குது. இது என்ன எல்லாமே ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது அப்படின்னு கனெக்ட் பண்ணாதீங்க, அதாவது கேல்குலேஷன் சொல்கிறேன். இப்போ இந்த 10000 கல் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா கடைசியாக வந்து வாங்கின 2000 கல்லில் கொஞ்சம் கல் வந்து மீந்திருச்சு, அந்த பேஸ்மெண்ட் லெவலுக்கு மேலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதனால் நம்ம அதுக்கு முன்னாடி வாங்கினதால அதை நம்ம சொல்லிட்டோம். இதை கொஞ்சம் முன்னா பின்னா வரும் கேல்குலேஷனில். நம்ம 10000 வாங்கியிருந்தோம், அதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது எம் சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 14 யூனிட் வாங்கியிருக்கோம், அதனுடைய ரேட் வந்து 56000 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி 1.5 ஜல்லிலாம் சில இடங்களில் யூஸ் ஆகும் இல்லையா, அந்த 1.5 ஜல்லி வந்து 1 யூனிட், அது 2900. அதே மாதிரி 3/4 ஜல்லி வந்து 5 யூனிட் வாங்கியிருந்தோம், அது 12400 ரூபா.
இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான மெட்டீரியல்ஸு. அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் போட்டதுக்கப்புறம் அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சாண்டை வச்சு ஃபில்லப் பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து எம் சாண்டு வேஸ்ட் அதை யூஸ் பண்ணி ஃபில்லப் பண்ணுறோம். அந்த எம் சாண்டு வேஸ்ட் வந்து 6 வாங்கியிருந்தோம், ஒரு லோடு வந்து 4000 ரூபா, டோட்டலாக 24000 ரூபா அதுக்காச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினான மெட்டீரியல்ஸு, அதனுடைய காஸ்ட்டெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேபர் சார்ஜ், இதில் ஒரு மெயினான அமௌண்ட் வரும் இல்லையா, அது எவ்வளோ அப்படின்றத பார்ப்போம். நம்ம வந்து மேஸ்திரி வச்சு தான் பண்ணுறோம். மேஸ்திரி வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 420 ரூபா அந்த ரேட்டில் வந்து பண்ணித்தராரு லேபர் கான்ட்ராக்டில். இப்போது இதுக்கு வந்து நமக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒரு அமௌண்ட் கேட்பார் இல்லையா. நம்ம வந்து வாரம் வாரம் எவ்வளோ வந்து லேபர்ஸ் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு சம்பளம் மாதிரி நம்ம கொடுத்துட்றோம். இப்போ பேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும் 111000 ரூபா நம்ம கொடுத்துருக்கோம் அவருக்கு, அவருடைய காஸ்ட்லேருந்து. இப்போ இது இல்லாமல் மேஸ்திரி காஸ்ட் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அவர் வாங்கின காசுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, எக்ஸ்ட்ரா செலவுகள் எதுக்கு ஆச்சு அப்படின்றது. இப்போ பேஸ்மெண்ட் போடும்பொழுது பள்ளனோன்றது நம்ம காசு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் மண்ணை ஃபில்லப் பண்ணுறது நம்ம காசு தான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலம் மார்க்கிங் அதுக்கு ஒரு 2000 ரூபா காலத்தை மார்க் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதோட அந்த மிக்சர் மிஷின், கான்க்ரீட் போடுறதுக்கான மிக்சர் மிஷினுக்கு நம்ம வாடகை தரணும். அப்புறம் ஃபுட்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து காலம் போடுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து நம்ம பாக்ஸ் வாங்கி கொடுத்தோம். இப்போ அந்த பாக்ஸுக்கான ரெண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மேஸ்திரி கணக்கில் வராமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்குற விஷயங்கள். அதோட சேலரி இருக்கு இல்லையா, அதை லேபர் கான்ட்ராக்டில் விட்டுட்டோம், நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்தெந்த வேலைக்கு நம்ம காசு கொடுக்க வேண்டியது இருக்குன்னு இருக்கு இல்லையா அவருக்கே. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கம்பி கட்டுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஸ்திரியோட இதில் தான் வரும். இப்போ அந்த நம்ம வந்து காலம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டோம், அப்புறம் ஃபுட்டிங்க்கான குழியை வந்து பெருசாக நம்ம தோண்ட சொல்லிட்டோம், அப்போ மேட்டும் வந்து பெருசு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேலை அப்படின்றதால அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 2000 ரூபான்னு ஒரு தடவை வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் அந்த கிரேடு பீம் போடுவோம் பார்த்திங்களா, அதுக்குமே வந்து நிறைய இது வந்து வைக்க வேண்டியது இருந்தது. அதாவது சைடு வைக்கிறதுக்காக அந்த ஷீட் வாங்குவாங்க இல்லையா, அது வந்து நிறையா வந்துருச்சு எக்ஸ்ட்ராவாக. அதில் இல்லாமல் வேலையும் அந்த அதில் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு அப்படின்ற காரணத்தால் அதுக்கு வந்து சேர்த்து ஒரு 6500 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க. ஆக மொத்தம் 8500 ரூபா இதில் எக்ஸ்ட்ரா மேஸ்திரிக்காக கொடுத்துருக்கோம் நம்ம. இது மட்டும் இல்லாமல் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா வரும், அதெல்லாம் எது எதுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருது அப்படின்றதெல்லாம் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது இந்த பேஸ்மெண்ட் காஸ்ட் மட்டும், நம்ம ஏற்கனவே சொன்ன மெட்டீரியலு, அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு, இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபில்லப் பண்ணுறது போகிறது வரது அதெல்லாமே இருக்கு இல்லையா. அது அதுக்கப்புறம் சில்லற வேலைகள்லாம் நிறையா இருக்கும் பேஸ்மெண்ட்டு நடக்கும்போது. பேஸ்மெண்ட்டில் கட்டிட வேலைனாலே சில்லற வேலைகள் வேறு வேறு சிலது நிறையா வரும். இப்போ வாட்டர் டேங்க் வாங்கினோம் தண்ணி இது ஃபில்லப் பண்ணுறதுக்கு, அது ஒரு 5 டேங்க் ஆகிருக்கு, ஒரு டேங்க்கு 900 ரூபா, இந்த மாதிரி நிறைய செலவுகள் வந்திருக்கு. இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 565000 ஆயிருக்கு. இப்போ 565000ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 ஃபீட்டு கீழே 3 ஃபீட்டு மேலே, ஆக மொத்தம் 9 ஃபீட்டுக்கு வந்து பேஸ்மெண்ட் வேலை நடந்திருக்கு, அதுக்கான செலவு இது. 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வந்து இதை போட்டிருக்கோம். இப்போ இது வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை ஆட்களுடைய சம்பளம், மெட்டீரியலுடைய காஸ்ட்டு இதெல்லாம் ஏற்ற மாதிரி உங்களுக்கும் வேறு வந்து முன்ன பின்ன மாறலாம். இப்போ பேஸ்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ மெட்டீரியல் செலவாகுது அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துருக்கோம் இல்லைங்களா, செலவாச்சு அப்படின்றத பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2D பிளானு, ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கு, எலிவேஷன் டிசைனு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மை சிவில் இன்ஜினியரிங் .com அப்படின்ற டீமுக்கிட்டேருந்து வாங்கியிருந்தா சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அவங்க வந்து இந்த எஸ்டிமேஷனும் கொடுக்குறாங்க. இப்போ பேஸ்மெண்ட் வரைக்கும் ஒரு எஸ்டிமேஷன் அவங்க கொடுத்துருந்தாங்க, அதில் வந்து சிமெண்ட் இவ்வளோ ஆகும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ நமக்கு 200 மூட்டை ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தோம், அவங்க ஒரு 210 கிட்ட ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி செங்கல் வந்து 10000 சொல்லியிருந்தோம், இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8000 சில்லரை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 10000 செங்கலையும் நம்ம யூஸ் பண்ணல, ஒரு 1000 செங்கல்கிட்ட மீந்துருச்சு. அப்போது கிட்டத்தட்ட அவங்க சொன்ன கால்குலேஷன் படி ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இப்போது உங்களுக்கும் வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இவ்வளோ செலவாகும் அப்படின்ற டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க மெட்டீரியல் எவ்வளோ செலவாகும், லேபருக்கு எவ்வளோ செலவாகும், டோட்டலாக வீடு கட்டி முடிக்கிறதுக்கு இவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக பிளான் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி 2D பிளான், ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங், அப்புறம் எலிவேஷன் இது, அது மட்டும் இல்லாமல் அப்ரூவலும் அவங்க வாங்கி கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதோட இந்த ஓவரால் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் இந்த விஷயங்களும் அடிஷ்னலாக பண்ணால் நல்லது, வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதில் டாக்டர் ஃபிக்ஸு, பிட்டு ஃபிக்ஸ் அது யூஸ் பண்ணியிருந்தோம், அது 20 லிட்டர், அது 2600 ரூபாய்க்கு கடையில் வாங்கியிருந்தோம். ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2350 ரூபா அந்த சம்திங் அந்த ப்ரைஸில் கூட உங்களுக்கு கிடைக்கும். முன்னாடி ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும் டெலிவரி ஆகிறதுக்கு, அப்போ கூட நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி கான்கிரீட் போடும்போது அதில் அடிஷ்னலாக ஒரு கெமிக்கல் கலப்போம் இல்லைங்களா, அது வந்து ஃபாஸ்ட்ராக்கில் வாங்கியிருந்தோம், அதனுடைய 20 லிட்டர் பாட்டிலும் வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக சின்ன சின்னதாக நம்ம வாங்கின விஷயங்கள் எல்லாமே சேர்த்து தான் இந்த பட்ஜெட்டு. இப்போ இந்த பேஸ்மெண்ட் லெவலுக்கு எவ்வளோ செலவாச்சு, என்ன மெட்டீரியல், அதை குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறது, இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போயே வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம சம்புமே கட்டியாச்சு. அந்த சம்புடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 4500 லிட்டர் வருது. அதனுடைய காஸ்ட் எவ்வளோ, அதனுடைய செலவுகள் எவ்வளோ, சம்பு கட்டும்போது சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது நல்லது, அது என்னென்ன, வாட்டர் லீக்கேஜ் ஆகுது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க, கட்டினதுக்கப்புறம் வாட்டர் லீக்கேஜ் ஆகுது என்ன பண்ணுறது, இல்லை கட்டும்போதே என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.